வணக்கம். புதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி. கொரோனா தொற்று சவாலை திறம்பட எதிர்கொண்டு வருவதாக பேச்சு. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமரால் பாராட்டப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாமக்கல் லாரி ஓட்டுநரின் மகளான கனிகா பெருமிதா. கொரோனா தொற்றால் இறந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் பிரியாவிடை அளிப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. இருபத்தி ஓராவது கார்கில் வெற்றி தினம். ராணுவ வீரர்களுக்கு தலைவர்கள் வீர வணக்கம். தில்லி ராணுவ மருத்துவமனைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 20 லட்சம் ரூபாய் நன்கொடை. தமிழகம் முழுவதும் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு. அனைத்து கடைகளும் அடைப்பு. சாலைகள் வெறிச்சோடின. மான்செஸ்டரில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து வெஸ்ட் இண்டீஸ் தடுமாற்றம். விரிவான செய்திகள். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். கார்கில் போர் வெற்றி தினமான இன்று இந்திய ராணுவ வீரர்களின் வீரதீர செயல்களின் பெருமைகளை எடுத்துரைத்த பிரதமர் கொரோனா தொற்று சவாலை இந்தியா திறம்பட எதிர்கொண்டு வருவது குறித்தும் விளக்கினார். எனதருமை நாட்டு மக்களே வணக்கம். இன்று ஜூலை மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் மிகவும் விசேஷம் நிறைந்தது ஆகும். இன்று கார்கில் போர் வெற்றி தினமாகும். 21 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளன்றுதான் இந்திய இராணுவம் கார்கில் போரில் வெற்றி கொடியை நாட்டியது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பாரத நாட்டின் பூமியை அபகரிக்கவும் உள்நாட்டில் நிலவி வந்த பூசல்களிலிருந்து தங்களது மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் பாகிஸ்தான் கார்கிலில் வெற்று சாகசத்தை கட்டவிழ்த்து விட்டது என்று பிரதமர் கூறினார். பயரு அஹாரான் சப் காஹூச்சோ ஜோஹர் ஹித் அன்ஹித் தாகுச்சோ என்ற பழமொழியை குறிப்பிட்ட பிரதமர் அனைவருடனும் வன்மம் பாராட்டுவதுதான் தீயோரின் இயல்பாகும் என்பதே இதன் பொருள் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். நட்பு கரத்திற்கு பதிலாக முதுகில் குத்தும் கயமைத்தனத்தை பாகிஸ்தான் வெளிப்படுத்தியதாகவும் ஆனால் பாரத நாட்டின் வீரம் நிறைந்த நம் வீரர்கள் தங்களது பராக்கிரமத்தை வெளிப்படுத்தியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கார்கில் போரில் நாம் பெற்ற வெற்றியை மக்கள் சமூக ஊடகத்தில் ஹேஷ்டேக்கில் நினைவு கூறி வருவதாகவும் பாரத அன்னைக்கு இப்படிப்பட்ட சத்புத்திரர்களை ஈன்றளித்த இந்திய இராணுவ வீரர்களின் தாய்மார்களுக்கு தாம் வணக்கங்களை காணிக்கையாக்குவதாகவும் பிரதமர் கூறினார். ஹம் சபிக்கு யாத் ஹை கி காந்தி ஜி நே ஹமே எக் மந்திர தியா தா. உன்னோனே கஹா தா கி யதி கோய் துவிதா ஹோ கி துமே க்யா கர்னா ஹை தோ தும் பாரத் கே உஸ் சப்ஸே அஸஹாய வியக்தி கே பாரே மே சோச்சோ ஔர் ஸ்வயம் சே பூச்சோ கி க்யா தும் ஜோ கர்னே ஜா ரஹே ஹோ உஸ்ஸே உஸ் வியக்தி கி பலாயி ஹோகி. कारगिल ने हमें दूसरा मंत्र दिया है. कोई महत्वपूर्ण निर्णय लेने से पहले हम ये सोचें कि क्या हमारा ये कदम उस सैनिक के सम्मान के अनुरूप है जिसने उन दुर्गम पहाड़ियों में अपने प्राणों की आहुति दी थी. महात्मा गांधी அடிகளின் கருத்தியலை முன்னெடுத்துச் சென்ற அடல் அவர்கள் கார்கில் போரின் போது நமக்கெல்லாம் மற்றும் ஒரு மந்திரத்தை அளித்தார் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். போர் நிலவும் சூழல்களில் நாம் செய்யும் செயல்களும் பேசும் வார்த்தைகளும் எல்லையில் நெஞ்சுரத்தோடு இருக்கும் இராணுவ வீரர்களின் மனோபலத்தின் மீதும் அவர்களது குடும்பத்தாரின் மனோபலத்தின் மீதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் ஒரு சிலர் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் சமூக ஊடகங்களில் நாட்டுக்கு கேடு தரும் கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்றும் கூறியுள்ளார்.
நாடு முழுவதும் மக்கள் ஒன்றுபட்டு கொரோனா பெருந்தொற்றோடு போராடி வருவது பல்வேறு சந்தேகங்களை தவறு என நிரூபித்து காட்டியிருப்பதாகவும், நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் விகிதம் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அதிகரித்தே இருப்பதாகவும், இறப்பு விகிதமும் கணிசமான அளவிற்கு குறைந்து காணப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள அபாயம் இன்னும் விலகிவிடவில்லை என்றும், பல இடங்களில் இந்த தொற்று வேகமாக பரவியும் வருகிறது என்றும் கூறியுள்ள பிரதமர், முகக்கவசம் அணிதல், 1 மீட்டர் இடைவெளியை கடைபிடித்தல், தொடர்ந்து கைகளை கழுவுதல் போன்றவற்றை முழு எச்சரிக்கையுடன் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஜம்முவிலிருக்கும் திரேவா கிராம பஞ்சாயத்தின் தலைவர் பல்பீர் கவுர் 30 படுக்கைகள் கொண்ட கொரோனா தடுப்பு தனிமைப்படுத்துதல் மையத்தை ஏற்படுத்தி மக்கள் கைகளை கழுவ தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இதேபோல் காஷ்மீரைச் சேர்ந்த மேலும் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவரான ஜைதுனா பேகம் என்பவர் தனது பஞ்சாயத்தில் வாழும் மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள், முகக்கவசங்கள் ஆகியவற்றை விநியோகம் செய்ததோடு நடவுக்கான விதைகளையும் ஆப்பிள் செடிகளையும் வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காஷ்மீரில் அனந்த்நாக் ஊராட்சித் தலைவர் முகமது இக்பால் என்பவர் 50,000 ரூபாய் செலவில் தானே முயன்று ஒரு கிருமிநாசினி தெளிப்பான் கருவியை வடிவமைத்து உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா ஊரடங்கு காலத்திலும் பீகாரில் பல பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் மூலம் மதுபனி ஓவியம் வரையப்பட்ட முகக்கவசங்களை தயாரிக்கத் தொடங்கியுள்ளதாகவும், இது மிகவும் பிரபலமடைந்துள்ளதாகவும் கூறியுள்ள பிரதமர், மணிப்பூர், அசாம் மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைஞர்கள் மூங்கில்களைக் கொண்டு தண்ணீர் பாட்டில்கள், டிஃபன் பாக்ஸுகள் ஆகியவற்றை தயாரிக்கத் தொடங்கிவிட்டார்கள் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் பிஷன்பூரில் இப்போதெல்லாம் 30க்கும் மேற்பட்ட குழுக்கள் இணைந்து லெபன் கிராஸ் எனப்படும் எலுமிச்சை பொருட்களை விளைவித்து வருவதாகவும், 4 மாதங்களில் அது விளைந்து பயிராகி எண்ணெய் சந்தைகளில் அவை நல்ல விலைக்கு விற்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். லே லடாக் கட்ச் பகுதியில் அந்த பள்ளத்தாக்கு வறண்ட நிலத்தின் பொருளாதாரத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்ட பாதாம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சூரிய சக்தியால் இயங்கும் உலர்த்தி மற்றும் வெப்பமுண்டாக்கி கருவிகள் மூலம் மக்கள் சுகாதாரமான முறையில் உலர்த்தி விற்பனை செய்வதாகவும், டிராகன் பழங்களை பயிர் செய்வதில் பாராட்டத்தக்க முயற்சிகளை அப்பகுதி மக்கள் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இத்தகைய முயற்சிகளே சுயசார்பு இந்தியாவின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பீகாரைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ஜெய்ப்பூர் மற்றும் புவனேஸ்வர் சென்று பயிற்சிகளை மேற்கொண்டு தற்போது தங்களது கிராமத்திலேயே முத்துக்களை விளைவிக்க தொடங்கியுள்ளதாகவும், இதன் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அவர்கள் பயிற்சிகளும் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். அடுத்த சில நாட்களில் வரும் ரக்ஷாபந்தன் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்தார். 7ஆம் தேதியன்று தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படும் நிலையில், இந்தியாவின் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களின் வளமையை உலகம் அறிந்து கொள்ளும் வகையில் செயல்பட வேண்டுமென்றும், இதன் மூலம் உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் நெசவாளர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் என்றும் பிரதமர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். பள்ளி இறுதித் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர், ஹரியானாவின் பானிபட் பகுதியைச் சேர்ந்த மாணவி கிருத்திகா, கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த விநாயக் என்ற பேட்மிண்டன் வீரருடனும் கலந்துரையாடினார். இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவைச் சேர்ந்த உஸ்மான் சையப் என்ற மாணவருடனும் பிரதமர் கலந்துரையாடினார்.
தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வில் 490 மதிப்பெண் எடுத்த மாணவி கன்னிகாவுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். கன்னிகாஜி வணக்கம். வணக்கம் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். First of all, I would like to congratulate you for your great success. Thank you, sir. When I hear of Namakkal, I think of the Ajneyar temple. Yes, sir. Now I will also remember my interaction with you. Yes, sir. So, congratulations again. Thank you, sir. You would have worked very hard for exams. How was your experience while preparing? I was working hard from the start, so I didn't expect this result, but I have written well, so I will get a good result. What were the expectation? 485 or 486, like that I thought, sir. And now? 490. So, what is the reaction of your family members and your teachers? They were so happy and they were so proud, sir. Which was your favorite subject? Mathematics. Oh, and what are your future plans? I am going to become a doctor, if possible, in ASMC, sir. Mm-hmm. And your family members are also in a medical profession or somewhere else? No, sir. My father is a driver, but my sister is studying MBBS, sir. Arava. So first of all, I will do the pranam to your father, who is taking a lot of care of your sister and yourself. It's a great service he is doing. Yes, sir. And it's an inspiration for all. Yes, sir. So my congratulations to you, your sister and your father and your family. Thank you, sir. Idan pinnar. இந்தியாவிலிருந்து 7 கடல்கள் தாண்டி பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள சிறிய நாடான சூரினாம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, இன்றைய சூழ்நிலையில் சூரினாம் நாட்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் 5வது தலைமுறையாக அங்கு வசித்து வருவதாக தெரிவித்தார். சூரினாம் நாட்டில் வசிப்பவர்களில் 4 பேரில் ஒருவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்றும், அவர்கள் போஜ்புரியின் வழக்கு மொழியான சர்னாமி என்ற மொழியை பேசி வருவதாகவும், இந்த கலாச்சார தொடர்புகள் இந்தியர்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் விஷயம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பருவமழை காலத்தில் நோய்கள் பெருகும் அபாயம் இருப்பதால் மக்கள் தூய்மையின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுர்வேத கஷாயம் போன்றவற்றை மக்கள் அருந்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்று ஒருபுறம் பெரும் சவாலை ஏற்படுத்தி வரும் நிலையில், அசாம், பீகார் போன்ற மாநிலங்களில் கடும் வெள்ளமும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார். எதிர்வரும் சுதந்திர தின திருநாளை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் தாம் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவோம், மன உறுதியை மேற்கொள்வோம், புதியவற்றை கற்போம், கற்பிப்போம், கடமைகளை தவறாது செய்வோம் ஆகியவற்றையே தாம் வலியுறுத்துவதாகவும் பிரதமர் கூறினார். 1ஆம் தேதி லோக்மான்ய திலகரின் 100வது ஆண்டு நினைவு நாள் வருகிறது என்றும், அவருடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கை நம் அனைவருக்கும் உத்வேகமும் ஊக்கமும் அளிக்கக்கூடியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் உடல் நலத்தை பராமரித்து தங்களது குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொண்டு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டுமென்றும், எதிர்வரும் அனைத்து பண்டிகைகளை முன்னிட்டும் தாம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டார். நாமக்கல்லை சேர்ந்த லாரி ஓட்டுநரின் மகளான கனிகா சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 490 மதிப்பெண் எடுத்தது குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் அவரை பாராட்டினார். அவர் மாணவிக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமது கருத்துக்களை எடுத்துக் கூறினார். இதற்கிடையில் நாட்டின் பிரதமர் தங்களிடம் உரையாடியதை மிக பெருமையாக கருதுவதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவியும் அவரது பெற்றோரும் தெரிவிக்கின்றனர். என்கிட்ட வந்து பிரதமர் நரேந்திர மோடியை
ஆல்ரெடி பேசியிருந்தாரு, அதை பற்றி மன் கி பாத்லேயும் வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ தூரம் ஒரு பெரிய பிரதமராக இருக்கவங்க வந்து எங்களுக்காக எங்களோட சக்ஸஸ் பற்றி இவ்வளோ தூரம் எல்லாருக்கிட்டையும் பேசுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தர விஷயமா இருக்கு. இதுக்காக நாங்கள் வந்து எல்லா எங்களுக்காக ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். பிரதமர் மோடிக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறோம். பிரதமர் அவர்கள் வந்து இப்போ மன் கி பாத்தில் பேசும்போது எங்கள் பிள்ளைங்களை பற்றி ரொம்ப பாராட்டினார். அவர் எங்களுக்கு பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நரேந்திர மோடி அவர்களுக்கு ரொம்ப மனதார நன்றி பாராட்டி உங்களுக்கு ரொம்ப பணிவுடன் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து நாமக்கல்லையும் நாமக்கல்லில் இருக்க ஆஞ்சநேயரையும் எங்கள் ஃபேமிலியும் பாராட்டி பேசுனது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுலேருந்து நாங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் பிள்ளைங்க சேவை செய்யணும்னு ஆசைப்படுறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாமக்கல் மக்களுடைய சார்பாக எங்கள் ஃபேமிலியோட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் பள்ளியில் உள்ள கணிகா தேசிய அளவில் 490 மதிப்பெண் எடுத்து ஒரு மெரிட் ரேங்க் வாங்கியிருக்கிறது எங்கள் பள்ளிக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவள் ரைட் ஃப்ரம் த பிகினிங்கிலிருந்தே அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க், அவ்வளோ ஒரு கடின உழைப்பு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவ்வளோ ஒவ்வொரு ஸ்லிப் டெஸ்ட்லேயும் அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் எங்கள் பள்ளியின் தாளாளல் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு 1 lakh ஸ்காலர்ஷிப் கொடுத்து அந்த பொண்ணை நாங்கள் வந்து படிக்க வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நாங்கள் ஃப்ரீயாக நீட் கோச்சிங்கு கூட கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக அந்த பொண்ணுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு நிச்சயம் நல்ல அது வந்து டாக்டர் ஆகும் அப்படிங்கிறத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு புவர் ஃபேமிலி, அதாவது ஒரு டிரைவராக இருந்து இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த பொண்ணு பண்ணி ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கிறது வந்து உண்மையிலுமே ஒரு ஒரு என்ன வியக்கத்தக்க விஷயம்தான். இந்த மாதிரி எத்தனையோ புவர் ஃபேமிலியிலிருந்து வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே இன்னும் நிறைய சாதிக்கணும். ஸோ நிறைய நாட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்மிக்கும் அவங்க போய் ஒரு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நான் வந்து இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா தொற்றால் இறந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் பிரியாவிடை அளிப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்றால் உயிரிழப்பவர்கள் உரிய மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், இந்த தொற்றால் உயிரிழந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் இறுதிச் சடங்கு மறுக்கப்படுவதும் கொரோனா நோயாளிகளை கலங்கப்படுத்தும் செயல்களும் வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தவறான எண்ணங்களை முறியடிப்பதுதான் இப்போதைக்கு அவசியம் என்றும் இதுபோன்ற நடைமுறைகள் முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போதைய சூழலில் அனைவருமே கண்ணுக்கு தெரியாத கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளது என்றும் இதன் காரணமாக தேவையற்ற அனுமானங்களை தவிர்த்து நல்லடக்கம் செய்ய உள்ளூர் மக்களை வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க முதலமைச்சர்கள் நாளை கொரோனா பாதிப்பு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளனர். இந்த ஆலோசனையின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களுடன் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் அந்தந்த மாநிலங்களின் மூத்த அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். நாட்டிலேயே அதிக பாதிப்புடைய மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது. அங்கு 350,000 அதிகமானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் சாம்பல் பிராந்தியத்தில் உள்ள மலைப்பாங்கான நிலங்களை சாகுபடி நிலங்களாக மாற்றுவது குறித்த மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் குவாலியரில் உள்ள ராஜமாதா விஜயராஜே சிந்தியா வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டனர். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை உலக வங்கியுடன் இணைந்து தயாரிப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 lakh ஹெக்டேர் பரப்பிலான கரடுமுரடான பகுதிகளை சமன்படுத்துவதன் மூலம் வேளாண் வளர்ச்சி அடைவதுடன் சுற்றுச்சூழல் மேம்படுத்தப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என அமைச்சர் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். 21 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபரேஷன் விஜய் என்ற நடவடிக்கை மூலம் இந்திய மண்ணில் ஊடுருவிய பாகிஸ்தான் இராணுவத்தினரை இந்திய இராணுவத்தினர் கார்கில் பகுதியிலிருந்து ஓட ஓட விரட்டியடித்தனர். இந்தியாவிடம் சரணடைந்து பாகிஸ்தான் கார்கில் பகுதியை விட்டு வெளியேறிய ஜூலை 26 ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்பட்டு வீரமரணம் எய்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை விரட்ட இந்திய இராணுவம் மேற்கொண்ட கார்கில் போரின் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 ஜூன் மாதம் தொடக்கத்தில் கார்கில் மலைப்பகுதிகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவினார்கள். இவர்களை விரட்ட இந்திய இராணுவம் கார்கில் போரை தொடங்கியது. சுமார் 60 நாட்கள் நடைபெற்ற இந்த கார்கில் போரில்
பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை இந்திய ராணுவ வீரர்கள் விரட்டியடித்தனர். இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் போர் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. 21ஆவது கார்கில் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கார்கில் போர் இந்திய ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் பறைசாற்றும் விதத்தில் அமைந்ததாகவும் இந்த வெற்றி தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடுவோம் என்றும் இந்திய ராணுவ தரப்பில் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1999ஆம் ஆண்டு ஆபரேஷன் விஜய்க்கு தலைமை தாங்கிய வீர் சக்ரா விருது பெற்ற மூத்த ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் ஒய் கே ஜோஷி இந்த ஆண்டு லடாக்கில் நடைபெறும் கார்கில் விஜய் திவாஸ் நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்நிகழ்வு லடாக் எல்லையில் உள்ள வீரர்களுக்கு ஊக்கத்தை அளித்துள்ளது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கார்கில் வெற்றி தினம் இராணுவத்தினரின் அச்சமற்ற உறுதிப்பாட்டிற்கும் வீரத்திற்கும் அடையாளம் என தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் இது குறித்து தெரிவித்துள்ள அவர், தாய்நாட்டை காக்க எதிரிகளுடன் போராடி உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம் தெரிவித்துள்ளார். இவர்களின் குடும்பத்தினருக்கும் நாடு எப்போதும் கடமைப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனிடையே கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு தில்லி இராணுவ மருத்துவமனைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 20 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்தார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தேவையான சாதனங்களை வாங்குவதற்கு இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நாட்டின் சுதந்திரத்தன்மையும் ஒருங்கிணைப்பையும் பாதுகாக்க தனது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இராணுவ வீரர்களின் தேசப்பற்றுக்கும் வீரத்திற்கும் எப்போதும் கடமைப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஆயுதப்படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நமது நாட்டின் பகுதியை பாதுகாத்த நமது வீரர்களின் தைரியத்தையும் உறுதியையும் நினைவு கூறுவோம் என அவர் ட்விட்டரில் வீர வணக்கம் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று தேசிய போர் நினைவு சின்னத்தில் நாட்டிற்காக வீரமரணமடைந்த வீரர்களின் நினைவாக மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வின் போது பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக், முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், இராணுவ தளபதி ஜெனரல் MM நரவானே, கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங், விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ்குமார் சிங் ஆகியோரும் போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் அனுசரிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் வி நாராயணசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். திருச்சியில் கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த மேஜர் சரவண நினைவிடத்தில் ராணுவ அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினர். ராணுவப்படை ஸ்டேஷன் கமாண்டர் SA சவுகான் தலைமையில் முப்படையினர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு உலகம் இந்த வாரம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் மேலும் 36,145 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததன் மூலம் இதுவரை மொத்தம் 885,577 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் 48,661 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 13,85,522 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே 705 பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கையும் 32,063 உயர்ந்துள்ளது.
நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 366,368 பேர் பாதிக்கப்பட்டு 207,194 பேர் குணமடைந்துள்ளனர். 13,389 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 129,531 பேர் பாதிக்கப்பட்டு 113,068 பேர் குணமடைந்துள்ளனர். 3,806 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 90,942 பேர் பாதிக்கப்பட்டு 33,750 பேர் குணமடைந்துள்ளனர். 1,796 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவில் 88,671 பேர் பாதிக்கப்பட்டு 43,255 பேர் குணமடைந்துள்ளனர். 985 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலங்கானாவில் 52,466 பேர் பாதிக்கப்பட்டு 40,334 பேர் குணமடைந்துள்ளனர். 455 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் 18,098 பேர் பாதிக்கப்பட்டு 8,611 பேர் குணமடைந்துள்ளனர். 59 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அளவில் 1,62,007,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 648,513 பேர் உயிரிழந்தனர். 99,16,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 43,15,700 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 149,398 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,61,692 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 23,96,434 பேர் பாதிக்கப்பட்டு 86,496 பேர் உயிரிழந்துள்ளனர். 16,17,480 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,06,720 பேர் பாதிக்கப்பட்டு 13,192 பேர் உயிரிழந்துள்ளனர். 597,140 பேர் குணமடைந்துள்ளனர். மெக்சிகோவில் 385,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 43,374 பேர் உயிரிழந்தனர். 247,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க மாநிலம் முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதால் இன்று மருத்துவமனைகள், மருந்தகங்கள், பால் நிலையங்கள், அவசர ஊர்திகள் ஆகியவற்றுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே தருமபுரி மாவட்டம் அரூர், பெண்ணாகரம், பாலக்கோடு, நல்லம்பள்ளி, காரிமங்கலம், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. மருந்தகங்கள், பால் விற்பனை நிலையங்கள், மருத்துவமனை தவிர்த்து ஏனைய கடைகள் மூடப்பட்டுள்ளன. முழு ஊரடங்கை பின்பற்றி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 197 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணியின் முதல் இன்னிங்ஸை விட 172 ரன் பின்தங்கிய நிலையில் ஆட்டமிழந்தது. இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சாளர் ஸ்டுவர்ட் பிராட் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணி 2வது இன்னிங்ஸை ஆடி வருகிறது. அந்த அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 369 ரன் ஆகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி. கொரோனா தொற்று சவாலை திறம்பட எதிர்கொண்டு வருவதாக பேச்சு. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமரால் பாராட்டப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாமக்கல் லாரி ஓட்டுநரின் மகளான கனிகா பெருமிதா. கொரோனா தொற்றால் இறந்தவர்களுக்கு கண்ணியமான முறையில் பிரியாவிடை அளிப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. இருபத்தி 21வது கார்கில் வெற்றி தினம். ராணுவ வீரர்களுக்கு தலைவர்கள் வீர வணக்கம். தில்லி ராணுவ மருத்துவமனைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 20 லட்சம் ரூபாய் நன்கொடை.
தமிழகம் முழுவதும் இன்றே தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு. அனைத்து கடைகளும் அடைப்பு. சாலைகள் வெறிச்சோடின. மான்செஸ்டரில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் இன்னிங்ஸில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து வெஸ்ட் இண்டீஸ் தடுமாற்றம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.